ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம யூஜி கிச்சனில் ஒரு பூண்டு குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேஸ் பற்ற வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு 4 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய், 2 தக்காளி, ஒரு எலுமிச்சங்காளவு, புளி கரைச்சி வச்சுருக்கேன், மசாலா ஐட்டம் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் போடலாம். வெந்தயம் போட்டால் தான் நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடலாம். ஃப்ரை ஆகட்டும். இப்போது நம்ம இதை அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம இதை அரைக்கிறதுக்கு அரைச்சிக்கலாம். இதில் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு போடலாம். பூண்டு போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிறதுக்கு ஃப்ரை ஆகட்டும். இதில் நம்ம இது தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சிக்கலாம். தக்காளி இதை போட்டு ரெண்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுவேன். அரைச்சி ரசிச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகும். பூண்டு வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இட்லி தோசை களி பண்ணி களியில் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சது, மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய், உப்பு 1 ஸ்பூன் கொடுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்தலாம். கொஞ்சம் கொஞ்சம் இது பச்சை வாசம் போட்டோம். ஆன பிற்பாடு இதில் புளி தண்ணியை நம்ம சேர்க்கணும். இது கொஞ்சம் மசாலா ஃப்ரை ஆகணும். களி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். களிக்கு இது ரொம்ப நல்ல சைட் டிஷ். புளி தண்ணியை இப்போ இதில் சேர்க்கலாம். ஒரு எலுமிச்சங்காள சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போகணும். காலையில் இட்லி தோசைக்கு பண்ணிக்கலாம், மத்தியான நேரத்தில் களி பண்ணிட்டு இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும், கொதிக்கட்டும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு குழம்பு, டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி களிக்கு நல்லா இருக்கும். இட்லிக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இட்லிக்கு எப்படி இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.